ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி லிங்க் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இத ஷேர் ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிமுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிமுலேஷன் என்ன, நம்மளாலையும் இதை வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ இங்க பாரு பண்ணிட்டேன், மறுபடியும் நானு செட்டுக்கு வரேன். எழுதிருக்கு பேரு. இந்த மாதிரி கிளாத்ல இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க செய்து பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து நீங்க கேம் எல்லாம் விளையாடுறீங்கல்ல, இதுலயே ஆரோ எல்லாம் அப்படி இப்படி தொட்டு தொட்டு அந்த மாதிரி இது கேம் மாதிரி விளையாடுறது. எனக்கு இது தெரியல, ஏ நீங்க இத வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு எனக்கு கத்துக் கொடுக்கணும். நான் இந்த லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை வச்சு எந்த கீயை பிரஸ் பண்ணா என்ன பண்ணுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு. இதுல ஷோ நோ சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் காணாம போயிடுச்சு பாருங்க. ஷோ சார்ஜ் டிஃபரன்ஸ் அப்படி போட்டா ஒண்ணுமே வரல. இத கிளிக் பண்ற மாதிரி மட்டும் இங்க வருது பலூன் மேல. ஒரு பலூன், ரெண்டு பலூன், இத கிளிக் பண்ணா வருதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஷோ இந்த பலூனை இந்த உள்ளன் கிளாத் தேய்ச்சா இங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து இதுக்கு பாஸ் ஆயிடும், சட்டைக்குள்ள இருந்து இதுக்கு வந்துடும். அதுக்கு என்ன பண்ண, இங்க ஒரு கீபோர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓபன் ஆகும் மொபைல். சோ இத கிளிக் பண்ணிட்டு இதுக்கு கிராப் ஆர் ரிலீஸ் பலூன் ஸ்பேஸ் இல்லனா என்டர் வந்து மூவ் டு நெக்ஸ்ட் ஐட்டம் ஆர் குரூப் அது வந்து டேப் அடிக்கும், டேப் கிளிக் பண்ணனும். மூவ் ஆர் ஜம்ப் கிராப்டு பலூன், மூவ் கிராப்டு பலூன் வந்து இருக்கு இல்லையா, அது என்ன வேணும், ஸ்பேஸ் ஆர் என்டர். அப்போ என்டர் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் ஓடுது பாத்தியா, தெரியுதா? ஏன் அப்போ இன்னொரு பலூன் எடுத்துருக்கோம், இத கிளிக் பண்ணி மவுஸ் தான் கிளிக் பண்றேன். இங்க ஒண்ணுமே ஆகல, பட் இந்த செட்டர்ல வந்து தேய்க்கும் போது நம்ம ஸ்கிரீன் வரல டீச்சர். வரலையாடா? ஆ மத்தவங்களுக்கு தெரியுது டீச்சர், எனக்கு சார்ஜ் டிஃபரன்சஸ் வந்துருச்சா. இப்ப ரீசெட் பண்ணிடுறேன். எனக்கு இது ஏன்னு தெரியல, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுல இருக்கு உள்ள 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 பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம். ஓகே என்ன ஆகுது பத்தியா, அங்க பாரு போகுது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனாலதான் எங்க நவுத்துனாலும்
ஒண்ணு இங்க போய் ஒட்டிக்குது இல்லன்னா நடுவுல வச்சா நிக்காது. மறுபடியும் அங்க பாரு, நான் போய் கிளிக் பண்ணி கூட நான் நிக்க மாட்டேன், அடிக்கதான் ஒடி இல்ல. ஏன் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் முடியல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். தப்பா ரைட்டா எனக்கு தெரியல, அதனால நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, இதுக்கு பேரு இதுக்கு பேரு ரொம்ப நல்லா இருக்கும். நான் பேக்ல போய் காட்டுறேன் வெப்சைட்ட. இந்த பாருங்க, நீங்க இந்த லிங்க தொட்டீங்கன்னா வெறும் சிமுலேஷன்ஸ் மட்டும் இருக்குல்ல. ஒன் செகண்ட், நான் எடுத்து இதை பண்ணிட்டு. சோ உங்களுக்கு இதோட ஹோம் நீங்க வெறும் PHET அப்படின்னு ஒரு கூகுள்ல ஒரு சர்ச் போட்டீங்கன்னாலே இந்த மாதிரி வரும். இதுல நீங்க சப்ஜெக்ட் கிளிக் பண்ணலாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரிசிட்டி சயின்ஸ் புக்ல இந்த டாபிக் எல்லாம் இருக்கும். ஓகேவா, இந்த டாபிக் எல்லாம் இருக்கும், மேக்ஸ் கான்செப்ட் எல்லாமே இருக்கும். நீங்க எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு ஒரு நாளைக்கு செய்து பார்த்தாலே போதும். இந்த ஏரியா பில்டர், ஏரியா மாடல் அல்ஜிப்ரா, இந்த மோஷன் சயின்ஸ் வரும்ல எங்க பாருங்க, பேலன்சிங் ஆக்டர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சிமுலேஷன். இத வச்சு நம்ம இத போய் கிளிக் பண்ணீங்கன்னா இது அப்படியே இன்டராக்டிவ் சிமுலேஷன்ஸ். நம்மளும் வந்து இது என்ன பண்ண முடியும், அசைக்கலாம் முடியும். இது வீடியோ மாதிரி அது பாட்டுக்கு ஒரு சைடு மட்டும் ஓடிக்காது. இப்போ எடுத்து வைக்கிறேன், 10 kg எடுத்து வைக்கிறேன். இதை எடுத்து வைக்க முடியுதா? என்னது இது? இப்போ இப்போ ஒவ்வொரு இடத்துல நம்ம வச்சு பாக்கலாம், எங்க தள்ளாலும் வரல. ரெண்டு பக்கமும் ஈக்குவல் பண்ணணும்னா ஈக்குவல் ஆகுதா? இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் பாத்துக்கலாம் இல்ல. இந்த லெவலுக்கு வரணும்னா நம்ம வந்து பண்ணலாம். நிறைய இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா. சோ நீங்க இதுல உள்ள போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது முதல்ல எதுவுமே இது நமக்கு வராது தெரியாது அப்படின்னு சொல்றது எதுவுமே பயப்படாதீங்க. இங்கிலீஷ் வந்து அதுக்காக தான் கத்துக்க சொல்றேன், ஏன்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும். எது என்ன பண்றது அப்படின்னு தெரியாது, ஒன்னும் பயப்படாம ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா உள்ள போய் நிறைய பாருங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்டோட நம்ம வந்து பாக்கலாம். ஓகேவா? நான் வந்து அதுக்கப்புறமா சொல்லுப்பா. இந்த இப்போ நான் வந்து ஷேர் பண்றேன், பட் ரொம்ப ஸ்கிரீன் டைம் வேண்டாம், ரொம்ப நேரம் மொபைல். ஏன்னா நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி நம்ம கடையில வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, கண்ணு எல்லாம் போய் வாங்க முடியாது, கிடைக்காது. ஒரிஜினல் கண்ணு தான் ஃபினிஷ் பண்ணாங்க பாரு, சூப்பர். ஓகே ஓகே டாக்டர். சோ இன்னைக்கு பெஸ்ட் ஆப் ஷேர் பண்ணிக்கலாம், நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட நம்ம. ஓகேவா? நோட்புக் மட்டும் ஒன்னு எடுத்து வச்சுட்டு டெய்லி டேட் எழுதிட்டு அப்படியே குறிச்சு வச்சு. டீச்சர் சொல்லுப்பா. டீச்சர் நாளைக்கு அந்த இது சொல்லி கொடுங்க டீச்சர், உங்க வாய்ஸ் வச்சு அந்த வீடியோ போட்டு எங்க கிளாஸுக்கு பண்ணி கொடுத்தீங்களே.
அப்போ நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புங்க எடுத்துட்டு எப்பா ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டிங் நாகஜோதி பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன் ஓகே பண்ணி இத பாருங்க உடனே உங்களுக்கு ஸ்கிரீன்ல அனுப்புறேன் யார் அவங்கதான் உன்ன புகழ்ந்தாங்களா இப்போ யாரும் ஓகே 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 இப்போ நான் எடுத்த போட்டோ நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு ஓகே எல்லாத்து மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ உங்களுக்கு பிடிச்ச சீனரியா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்க வெண்டக்காய் செடி இருக்கலாம் முருங்க மரம் இருக்கலாம் இல்ல நாய்க்குட்டி இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ஓகே நம்ம ஃபட்டாஃபட் 2 மினிட்ஸ்ல வீடியோ ரெடி பண்றோம் வாய்ஸ் ஆட் பண்றோம் டீச்சர் நான் இப்ப அமுச்சு விடுறேன் டீச்சர் பாய் டீச்சர் பாய் ரத்தம்மா